எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஹெல்த்தியான கிச்சன் டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து சட்னி வகைகளை நம்ம பார்க்கலாம். இட்லி தோசைக்கு சேர்த்துக்கிற சட்னியை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வேர்க்கடலை சட்னி தான் பண்ணுறேன். நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் வச்சுக்கிட்டு நம்ம தோசை இட்லிக்கு பண்ணுற சட்னி இது. இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்களேன், தேங்காய் எடுத்துருக்கேன் நான். எல்லாமே பச்சையாக இருக்கும், இது எதுவுமே வதக்க வேண்டியதில்லை. நான் வந்து ஒரு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், இது கலருக்காக போடுறேன். மிளகா காரத்துக்கு எடுத்துங்க பாருங்கள். இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை, வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ஒரு பவுல், புளியெல்லாம் வைக்கலங்க. இதில் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது நம்ம வதக்கிட்டோன்னு வச்சுங்க, இதனுடைய மருத்துவத்தன்மை எல்லாமே போயிடும். தேவைக்கு உப்பு பார்த்து போடுங்க, ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அதை அரைச்சிட்டு வரேன். இது பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்போ இது வந்து வேர்க்கடலை சட்னிங்க. இதில் வந்து எல்லாமே போட்டிருக்கேன், எல்லா விதமான சத்தும் இதில் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இட்லிக்கு தோசைக்கு தொட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அதை தாளித்து கொட்டலாம். பாருங்கள், பேன் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போது அப்படியே அந்த சட்னியில் கொட்டிடுங்க. பாருங்கள், ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.